மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுபவை போல மரண கயிற்றுக்கு எவன் குனிந்து கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்று எங்கள் தாத்தா பசுமர முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு கற்பித்தவை போல துணிங்களுக்கு இவன் நீட்டியவன் என் பாட்டன் மருதேவர்கள் என் பாட்டன் வீரன் சின்னமலை நீட்டுனா பெரிய பாட்டன் தூக்கில் நிற்கும் போது ஏழு வயசு பையன் பக்கத்தில் தூக்கில் நிற்கிறான் ஏழு வயசு பையன் அவன் இந்த மண்ணின் விடுதலைக்காக தூக்கலாம் பெரியவர் நானும் தூக்கி போட்டார்கள் என்னடா செஞ்சாங்க என் பாட்டு தூக்கில போட்டேன் நீ சிறையில் போட்டு சித்திரன ஆனால் நாங்கள் வீரத்து மன்ற முன்னி ஆரம்பிச்சு லண்டனில் அதே பாட்டு மருந்து டிடி பதாக இருக்கேன் பாட்டு வேலுநாச்சியார் இருக்கேன் சீரன் சின்னமலை இருக்கேன் வெள்ளக்காரர்கள்லாம் வந்து பார்த்துட்டு என் பாட்டை என்னோட பக்கத்துலேருந்து தன்படம் எடுத்துகிட்டு போகலாம் அதான்டா அதான் நாங்கள் சாதிச்சது எவரை நீ வந்து தூக்கில் போட்டியோ அவருக்கு பக்கத்துலேருந்து படம் எடுத்துகிட்டு போகிறதுனால நீ கலக்கி தான் இந்திய நாடு நமக்கு செய்த மூன்று பெரிய துரோக ஒப்பந்தங்கள் என்பதை தம்பிகள் கவலைப்படுச்சு மிகப்பெரிய சரிவை நம் இனத்திற்கு தந்துச்சு பெரிய பின்னடைவு தந்துச்சு மீள இட முடியாத ஒரு பெரும் நெருக்கடியை நமக்கு தந்துச்சு இப்ப வரைக்கும் அந்த சுமையை நம்ம மேல வச்சு அதான் விடுதலை புள்ளியான கடை இன்னைக்கு வரைக்கும் தலைவர் நடத்துறாங்க ஒரு வடையவெளி வந்துச்சுன்னா உடனே புகார் அடிச்சு அதை நீக்கலாம் இப்ப எதுக்கு இந்த பக்கம் தண்ணி வச்சிருக்கேன் இவங்க எடுக்க மாட்டாங்க எடுத்த போடணும் அவர் காட்டி வச்சிருக்க பையன் இருக்கு அதனால அது வீரத்தை விட விவேகமும் முக்கியமா இருக்கு தண்ணிப்பா நாங்க ஓரமா நின்றுதான் இதை காட்டுப்பா நன்றிக்குரிய தமிழர்கள் நன்றி உடன்பிறந்தார்கள் நாம் யார் என்பதை உணர்ந்து தெரியணும் முதல்ல நாம் யார் என்பதை உணர்ந்து தெரியணும் நம்ம எப்படியெல்லாம் போர் போட்டு சிரித்தார்கள் என்பதை வரலாற்றின் வழி நின்று வாசித்து அறிவேன் அது ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் வரலாற்றில் தெரிவிவராக எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறார்கள் வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கும் பிணம் என்கிறார் கோசி வரலாற்றை படிக்கும் படைக்கும் படிக்க முடியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தாங்களே கிளர்ந்து எழுந்து தமிழ்கார வரலாற்றை எழுதுவார்கள் படைப்பார்கள் என்று அப்படி நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் என் இனத்தின் வரலாற்றை படைப்பதற்காகவே நாங்கள் எழுந்திருக்கிறோம் நீண்டு எழுவோம் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஒன்றாய் எழுவோம் மணிநெற்றி உயிர்ச்சங்கன் தமிழ் முறை சுடக்கடவுள் தந்த ஒரு மொழி இறைவன் தந்த மொழிங்கிறார் உலகில் எல்லா மொழியும் மனிதர்களால் பேசப்பட்டது தமிழ் இறைவனால் பேசப்பட்டது தெய்வத்தால் பேசப்பட்ட மொழி இறைவாறு எம்பெருமான் முதலும் அகத்தியரும் கட்டிக்காட்டி சங்கத்தில் வளர்ந்ததன் கம்பனும் கவிழரும் வாழ்ந்து கொண்ட வல்லுவனும் வளர்த்த தமிழ் அரண் செய்ய விரும்பு ஆறு வயசினம் என்று அவை முதாட்டி உச்சி முகர்ந்து வளர்த்த தமிழ்
வரிசைப்படுத்தி பாடு என்று பாட வைத்து மகிழ்ந்தார்கள். தமிழை படித்தவளை தாயே எடுத்தாலும் இருக்கு நிகரான தமிழ் ஏற்றில்லை, நாட்டில்லை, தெருவில் இல்லை, நாட்டில் இல்லை, எதிலும் இப்ப நிலாவில் இருந்து பார்த்தா தமிழ் படிக்க முடியுமா? காட்டில் எழுதுறாங்க, ஏற்ற எழுத முடியல, மக்கள் எழுத முடியல, நாட்டில் எழுத முடியல. இப்ப நிலாவில் கூட நீங்க தமிழ் படிக்கணும். குற்றவாளிகளுக்கும் குடும்பம் அப்ப எல்லா குற்றவாளிகளுக்கும் கொடுங்க. அவர்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு நாள் எவனாலும் வந்து நம்ம உலகத்துக்கு போடுவோம், அப்ப நம்ம குடும்பத்துக்கு நிவாரணம் வந்துட்டு கொடுத்து பழகி. அது ஒரு தம்பி ஒருத்தான், போன வாரம் ஒருத்தன் கற்பழிச்சு ஒரு பொண்ணை பண்ணிட்டான். அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் குடும்பம் கஷ்டப்படுதான்னு சம்பளத்தை கொடுத்து கழிச்சு கொடுத்துருங்க. எப்படிப்பட்ட ஆட்சி! திராவிட மாடல் இவ்வளவு கேவலப்பட்ட மாடலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 400 மேற்பட்ட விவசாயி செத்தான், 40 காசு கொடுக்கல, மீன் பிடிக்க போய் செத்தா நம்ம மீனவர் சொன்னது, அவருக்கு 5 லட்சம் காசு கொடுக்கல, ராணுவத்தில் போய் நாட்டின் பாதுகாப்பு கலவரத்தில் சீக்கிரம் வீரன் சேர்த்துக்கிட்டா அவனை வீட்டில் போய் ஏன் வர்ற ஒரு 5 லட்சம் காசு கொடுக்கல, விசத்தாரை குடிச்சு கொடுப்படுத்தி செத்தவனுக்கு எல்லாம் வரி பார்த்து 10 லட்சம் காசு கொடுத்து குடிச்சு செத்தவனுக்கு பிடிக்காதவங்க கட்டின வரியில எது காசு கொடுக்குறீங்க? ஏன் காசு கொடுக்க நீ யாரு? நீ யாரு? சொல்லும் உயிர் தமிழ் அழிந்து விடாத மீட்சி உரை